அப்படி அவங்க செஞ்சதுனால நம்மளும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாமா? இப்ப நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பல பேர் சொன்ன ஒரு பொய் வந்து நம்பப்படுகிறது, ஏழைகள் சொல்லக்கூடிய உண்மை மறுக்கப்படுகிறது. இருக்கா இல்லையா? பல பேர் சொல்லுற ஒரு பொய்ய சொன்னா அதை நம்புறாங்க. அதாவது பெரும்பான்மையினர் கருப்பு வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உண்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே போகுது. நம்மளுமே வந்து அறிவியல் சார்ந்து பேசுறோம், அறிவியல் சார்ந்து படிக்கிறோம், அறிவியல் சார்ந்து வளர்கிறோம். ஆனா நம்ம ஒரு சம்பிரதாயமா வந்து சில விஷயங்களை நம்ம வந்து பண்றதை விட உண்மையிலே அந்த அதன்படி நம்ம நடந்துக்கிறோமாங்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. நான் முதலில் சரியா இருக்கிறோமாங்கிறது எங்கிட்ட பிரச்சனை இருக்குது. பேசுறவங்க சரியா இருக்காங்களாங்கிறதுல பிரச்சனை இருக்குது. முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம அறிவியல் மனப்பான்மை நிறைய பிரச்சனைகள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மத்தவங்க செஞ்சுட்டா அது சரியா இருக்கும், ஏன்னா அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். நமக்கு என்று தனித்துவத்தான வளர்த்துக்கோ நினைக்கிறோம். நமக்கு என்று தனித்துவத்தை வளர்த்துக்க மறுக்கிறோம். சார் சொன்னார் ஏன் இவருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் வந்து இந்த பறவை எல்லாம் பறக்கு நம்மளால பறக்க முடியல, நீங்க யோசிச்சிருக்கோமா? ஏன் வந்து இந்த பறவை எல்லாம் பறக்கு நம்மளால பறக்க முடியல, என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏன் நண்பரையில வேகமா ஓட முடியுது, இது மாதிரி சிமெண்ட் தெரியல நம்மளால வேகமா ஓட முடியல, என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? கண்டுபிடிச்சார் சார், வானவில்
அப்படின்னு சத்தமா திருநாளுக்கு அதுக்கு ஒரு மண்டை திட்டு போடு. நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, ஒரு சில நேரம் ஆஃப் பண்ணி எடுத்தேன். கையோ இருக்குமா? மாட்டுப்படுமா?